Hi, I'm Afreena. So first of all, I thank everyone, media friends and team and crew, ellarume inge irukom. So foreign sarakku inda movie first enkitta title sollumbodhu idha na first sonna. Sorry sir, na glamour movie lam pandradillanu solliten. So but script therinjadhukku appuram dhaan vandhu enakku therinjuchu, okay, idhu vandhu makkalukku sera vendiya karuthu inda movie la irukku. So naanum inda movie la oru paata irukkanum appindra maadhiri. And inda movie paathinga appadina வாய்ப்பு கிடைக்காத ஒவ்வொரு கலைஞர்கள் லைக் நிறைய பேர் ஆடிஷன் போய் செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க, ஆனால் திறமை இருக்கும். அண்ட் நிறைய பேர் வாய்ப்பு தேடி அலைஞ்சிருப்பாங்க, எப்படியாவது ஒரு சின்ன ரோலாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலைஞர்களை தேடி தேடி சும்மாலாம் இல்லை, மொத்தம் 300 பேருக்குமே இது வந்து முதல் படம். ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமராமேன்லேருந்து டைரக்டர் சார்லேருந்து லைட்மேன் அண்ணா வரைக்குமே வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி. ஸோ நான் யோசிச்சேன் ஆக்சுவலாக, சரி ஓகே ப்ரொடக்ஷன் நெப்டியூ சைல ப்ரொடக்ஷன் புது ப்ரொடக்ஷனாக இருக்கே, படம் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்தேன். பட் தென் சின்ன சின்ன கல்லாக சேர்ந்தால் தான் ஒரு சிற்பமாக எழுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் 300 கலைஞர்களுமே சின்ன சின்ன கல்லாக சேர்ந்து இப்போ வந்து பெரிய சிற்பமாக July 8 ஃபாரின் சரக்குன்ற மூவி வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். ஸோ கண்டிப்பாக எங்களுடைய சைட்லேருந்து எங்களுடைய எஃபர்ட் போட்டு அண்ட் ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவங்கப்பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா மூவி ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு ஃபீமேல் லீடாக வந்து என்னை ட்ரீட் பண்ணாங்க. மொத்த மூவிலேயுமே வந்து ஒரு 3 பொண்ணுங்க தான் கேர்ள்ஸாகவே இருந்தோம், பட் அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க மூவி ஃபுல்லாக. அண்ட் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக ஆகிட்டோம் எல்லாருமே சேர்ந்து. ஸோ அவங்க பட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் வந்து நானும் கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கேன். அண்ட் அதோடைய ஒரு பலன் தான் வந்து July 8 ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் த மீடியா மெம்பர்ஸ், உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மூவி வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க, உங்களுடைய சப்போர்ட் ப்ளஸ் இந்த வீடியோ ஆர் இந்த சேனல் யூடியூப் சேனல் ஆர் இந்த நியூஸ் பேப்பரில் பார்க்குற ஒவ்வொருத்துமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக July 8 தியேட்டரில் போய் மூவி பார்க்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி விக்னேஷர் அண்ட் க்ரோ ப்ரொடியூசர்ஸ் சுந்தர் அண்ட் கோபி, ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ மீடியா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் கோபிநாத், ஃபாரின் சரக்கு படத்தோட ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த லீட் கேரக்டரும் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் டைரக்டர் விக்னேஸ்வரன் சுந்தர் மூணு பேருமே வந்து செயலர்ஸ். நாங்கள் ஷிப்பில் ஒர்க் பண்ணும்போதே நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நிறையா பேர் பார்த்துட்டு எங்களுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ட் என்னென்னா, அஸ் அ டீமாக நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்கள் கண்டென்ட்டும் ரிச்சாக இருக்குது, ஒரு பெரிய படத்துக்கான எஃபெக்ட் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. நாங்களும் ஓகே இண்டிபெண்ட்டாக நாமளே ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணலாம், ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அப்போ வந்து நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ, அவர் ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி சொன்னாப்புல, இந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஓகே ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரே ஒரு பாயிண்டில் வந்து என்ன சொன்னார்னா, ஃபாரின் சரக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை நான் சொல்கிறேன், அது ஃபஸ்ட்டு படமாக பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும், ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு அட்டம்ப்டுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகே சொல்லுங்கள், நரேஷன் சொல்லுங்கன்னு சொன்னப்பில் ஃபஸ்ட்டு ஒரு நரேஷன் சொன்னப்பில் நல்லா இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிட்டேன், ப்ரோ இது நல்லாயிருக்கு பண்ணக்கூடியதாக இருக்குது, பட் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ஏதாவது யூனிக்காக பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டாக கேட்டேன் அவர்கிட்ட, இன்னும் கொஞ்சம் உங்கள் இமேஜினேஷனை புஷ் பண்ணுங்கள், இன்னும் ஏதாவது பண்ண முடியுமா அதில் அப்படின்ட்டு. ரொம்ப டைம் எடுத்துக்கல, நாங்கள் இதெல்லாமே வந்து ஷிப்பில் இருக்கும்போதே நடந்துச்சு ஸ்கிரிப்டிங்கு, ரொம்ப டைம் எடுத்துக்கல. அவர் சவுத் சைனாசியிலேருந்து நாங்கள் சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் வர்ற அந்த 2 டேஸில் அவர் இன்னொரு வெர்ஷன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு வந்து நரேஷன் பண்ணார். அது வந்து அஸ் ஆடியன்ஸாக எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு, அஸ் ஆக்டராகவும் ஃபஸ்ட்டு படமாக லான்ச் பண்ணுறதுக்கு இதை விட்டுறக்கூடாது, இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அவர் மேலே இருந்த டைரக்டர் விக்னேஸ்வரன் மேலே இருந்த நம்பிக்கையும் அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்த கான்ஃபிடென்ஸும் தான் என்னை ப்ரொடியூஸும் பண்ண வச்சுச்சு. நான் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணல, இந்த நெப்டியூன் சைலர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தது வந்து எங்கள் 3 பேர் தான், நானும் ப்ரொடியூசர் அவங்க 2 பேர் கோ ப்ரொடியூசர். இப்படி தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே அப்படின்ட்டு லாக்டவுன்னால் ஃபஸ்ட்டு லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன்னால் நாங்கள் ஷிப்லே எக்ஸ்டெண்டடாக இருக்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் எப்போ வரமோ, எப்போ ஃப்ளைட்ஸ் கிடைக்குது, எப்போ ஊருக்கு வரமோ நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகேன்ட்டு ஊருக்கு வந்தோன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சேலஞ்சஸ் இருந்துச்சு, எங்கள் எல்லா அஸ் ஆக்டராகவும் சரி எங்கள் டீம்மே புதுசுங்கிறதுனால டைரக்டரே எல்லாத்தையுமே அவர் ஷோல்டரில் எடுத்துகிட்டு எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணார். அவுட்புட் நல்லா வரணும் ப்ரோ, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் ஒரு லைட் ஹார்ட்டடாக பண்ணிட்டோம், இது கொஞ்சம் சீரியஸாக பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. சரி நாங்களும் சீரியஸாக ஒர்க் பண்ணோம், ப்ரொடக்ஷனும் நல்லா போச்சு, சேலஞ்சஸ் இருந்துச்சு எங்களுக்கு,
அஸ் அ ப்ரொடக்ஷனாக வந்து எனக்கு பெர்மிஷன்ஸ் நிறைய இடத்துல கிடைக்கல, அந்த ஷார்ட் ஸ்பேனில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சில இடத்துல பெர்மிஷன் நிறைய கிடைச்சாலும் அவர் விஷனுக்கு மேட்ச் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் நிறைய காம்ப்ரமைசஸும் ஆச்சு. விடவும் இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சு டீமில் எல்லார்ட்டையும் மேக்ஸிமம் ஃபுல் த்ராட்டில் வாங்கிட்டார், ஃபுல் எஃபர்ட் போட்டு எல்லாரோட ஃபுல் எஃபர்ட்டையுமே வாங்கிட்டார். அண்டு ஃபைனலாக அவுட் புட் பார்க்குறப்ப அவர் என்ன ஸ்க்ரீன் பிளே எனக்கு நரேட் பண்ணாரோ அதை விட ஒரு லெவல் கூட தான் இருந்துச்சு. ஆஸ் அ டைரக்டராக அவர் அங்கே ஜெயிச்சிட்டார். அது ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் ஐ எம் ஹாப்பி, ரொம்ப 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 ஹாப்பி. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு காம்பேக்ட் பட்ஜெட் தான் ஃபிக்ஸ் பண்ணோம் ஆஸ் அ நியூ கம்பருங்கிறதுனால, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதை தாண்டி பட்ஜெட் போச்சு, ஆனால் அது படமாகவே எடுத்துக்கிச்சுன்னு நான் எடுத்துக்கலாம். அது வந்து படத்தை ஷேப் தான் பண்ணுச்சு, எனக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போனாலும் படத்தை ஷேப் தான் பண்ணுச்சு, நல்லா ஒரு நல்ல வேர்ஷனா அப்படின்னு சொல்லி. அது எனக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில், நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இந்த இடத்துல ஒரு கோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரிலே ரேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஓடுற பர்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவன் அந்த ஃபைனல் ரிலேஸ்டிக்கை அந்த ரேஸில் கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அந்த ஃபைனல் பர்சனாக ஓடுற பர்சனாக தான் உங்களை ப்ரெசன்ட் மீடியாவாக பார்க்குறேன். இவ்வளோ தூரம் நாங்கள் ஷிப்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு லாங் ஜேர்னியை கொண்டு வந்து ஃபைனலாக ஃபாரின்ஸ் இருக்குங்கிற அந்த படத்தோட ரிலேஸ்டிக்கை உங்கள்கிட்ட கொடுக்குறோம், நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இந்த ஜேர்னியை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸாக பேன் இந்தியா பேன் வேர்ல்டு ரிலீஸ்ன்னு பேசிக்கிறாங்க. நியூ கமராக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதே பேன் இந்தியா ரிலீஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் பண்ணுறதுமே ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சோ அது இருந்துச்சு. அதை மீறியுமே எங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க. சில ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி, சில தியேட்டர் ஓனர்ஸும் எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா July 8 இந்த ரிலீஸ் பாசிபிள் இல்லை. ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லா எங்கள் ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தியேட்டர்ஸ்க்கும் ஃபாரின் சரக்கு படத்தை வாங்கின எல்லா ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். என் அம்மாவின் அரவணைப்பு, என் வியர்வைக்கான ஈரக்காத்து அனைவருக்கும் தலை வணங்குகிறேன். எல்லாருமே இந்த படம் ஆரம்பித்ததை பற்றியும் இந்த படம் இந்த இடத்துக்கு வந்ததை பற்றியும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சினிமா ரசிகனாக இருந்து சினிமாக்காரனாக ஆகணுன்ற ஆசையும் வெறியும் அதிகமாகி திறமையை காட்ட முடியாமல் இருந்த இடத்துலேருந்து இப்போது என்ன மாதிரியே என் கூட்டத்தையும் திறமையை காட்ட வைக்கணும்னு இந்த மேடையில் நிற்கிறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நார்மலாக வந்துட்டு ஒருத்தன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறான், சும்மா ஓடுறான்னு வச்சுக்காங்களேன், நீ நல்லா ஓடுறடா அப்படின்னு சொல்லிட்டாலே ஆனால் ஓடுறானோ இல்லையோ அவனுக்குள்ள ஒரு தைரியம் அதிகமாயிடும். அந்த மாதிரி சினிமா முயற்சி பண்ணுற எல்லாத்தையுமே ஒரு தைரியம் கொடுக்குற பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சி நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே என்னோடய பெரிய நன்றி. அதே தைரியம் எங்களுக்கும் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். 300 பேர்ன்றாங்க. 300 பேர்ன்றதே எனக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. என்ன பட்ஜெட்டு மற்ற விஷயங்கள்றனால தான் இன்னும் நிறையா பேரை யூஸ் பண்ணணும், ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் நான் தான் முத ஆள். ஷிப்பு அது இதுன்னு சொல்கிறாங்க. நான் என் ஜேர்னி கதை வந்து ஒரு ரொம்ப பெருசு, நான் எங்கே ஆரம்பித்தேன் எங்கே முடித்தேன்றதெல்லாம் ரொம்ப பெருசு. ஸோ அது மாதிரி திறமையை வச்சுக்கிட்டு வெளிக்காட்டவே முடியலன்ற என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்ததோ இல்லை நான் ஃப்ரெண்ட் மூலிமா கேட்டதோ இல்லை நான் ரிசர்ச் பண்ணதோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தரையும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த டீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்லாருமே எனக்கு நன்றி சொன்னாங்க. பட் நான் நன்றி சொல்லணும்னா அது கோபிநாத்துக்கு மட்டும்தான். யார் வேணால் என்ன வேணால் எழுதிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். பணம் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது. பணம் கொடுக்கறது அந்த மனுஷன்தான். எத்தனையோ ரிஜெக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து 300 பேர் அறிமுகம், 300 பேர் அறிமுகம் நாங்கள் பெருமையாக சொன்னால் கூட அந்த 300 பேர் அறிமுகன்றது தான் எங்களுக்கு வந்து ஒரு டிஃபால்ட் விஷயமா இருந்துச்சு. புதுசாக இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பெரிய ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணல, பெரிய செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு. ஆனால் எனக்குள்ள இருந்த ஒரு தைரியம் என்னென்னா, என்னதான் பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் எல்லாருமே அவங்களோட முதல் படத்தில் அவங்க அறிமுக நாயகர்கள் தான், அறிமுக டெக்னீஷியன்ஸ் தான். அந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே ஒரு பெரிய செலிபிரிட்டிஸாகவும் மாற்றிடுவாங்க, அவங்களே ஆயிடுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒவ்வொருத்தராக சொன்னால் நிறையா சொல்லிகிட்டே போனோம். எல்லாருமே இந்த படத்தில் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் பூந்து விளாண்டுருக்காங்க. படமாக பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஃபாரின் சரக்குன்னு எல்லாருக்குமே வந்துட்டு என்னடா ஃபாரின் சரக்கா அப்படி இப்படின்னு நிறையா தாட்ஸ் வரும், நிறையா கேள்விகள் வரும். கண்டிப்பாக மெயின் விஷயம் என்னென்னா பர்செப்ஷன் சார். அதாவது எல்லாருக்குள்ளேயுமே வந்து தோணல்கள் இருக்கும். இப்போ ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளாக ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நம்மளாக ஒன்று ஜட்ஜ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பழகினாலோ இல்லை நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்தாலோ சே நான் வேற ஒன்று நினச்சினேன், ஆனால் இங்கே இவர் வேறு மாதிரி இருக்கார் அப்படின்ற நமக்குள்ளே ஒன்று தோணலை. ஸோ அந்த மாதிரி தான் சார் ஃபாரின் சரக்குன்னு டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் வரலாம். ஆனால் படமாக பார்க்கும்போது தான் அது உண்மையிலே ஃபாரின்ஸ் இருக்குன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும்.
குஜராத்லேருந்து தமிழ்நாட்டுக்கும் நடுவில் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கதைக்களம் சார். ஸோ அந்த கதைக்களத்தோட மையக்கரு தான் ஃபாரின்ஸ் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் அப்புறம் வந்துட்டு யூஸ்வல் ஃபார்முலாவில் இருக்காது சார். அதாவது லவ் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அது ஃபார்முலான்னு சொல்லக்கூடாது, பட் நான் பார்த்த சினிமாவில் இருந்து லவ் சீக்வன்சஸாக இருக்கட்டும், இல்லை ஹீரோ வில்லன் அந்த மாதிரிலாம் இருக்காது. வில்லன் நம்ம சும்மா சொல்கிறோம், பட் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது கதையின் நாயகர்களாக தான் பண்ணியிருப்பாங்க, கேரக்டர் ரோல்ஸாக தான் பண்ணியிருப்பாங்க. மூணு பேருமே ஹீரோயின்ஸ் கிடையாது, மூணு பேருமே ஃபீமேல் லீட்ஸு, கதாபாத்திரத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம். ஸோ இதை மக்கள்கிட்டையும் நல்லபடியாக போயிடணுன்ற ஆசைப்பட்றோம். ஸோ உங்களோட ஆதரவோடு விடைபெற்றிருக்கிறேன். தேங்க்யூ. படம் பேர் தான் ஃபாரின்ஸ் இருக்குது. படத்தில் வந்து ஸ்மோக்கிங் கார்டு வராது, ட்ரிங்கிங் கார்டு வராது, படத்தில் ஒரு ஃப்ரேமில் கூட சரக்கு வராது சார். ஓகேவா சார்? ஃபாரின் சரக்குன்னா சரக்கை யோசிக்காதீங்க சார், பொருள் கூட சரக்கு தான் சார். ஆ